Hi friends, assalamu alaikum. Welcome to ART Homebo. இன்னைக்கு நம்ம சேனல்ல தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் 1 கே சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் எலுமிச்சபழம் போட்டு நல்லா mix பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல கெட்டி தயிரா இருந்தா ரொம்ப நல்லது. ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் தந்தூரி மசாலா கடைங்கள்லேயே விற்கிறது. நான் இன்னைக்கு எவரெஸ்ட் சிக்கன் தந்தூரி மசாலா வாங்கியிருக்கேன், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் தருது, ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா. அடுத்தது கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் கையில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அந்த கலருக்காக தான் போடுறது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக மிக்ஸ் ஆகும். தண்ணி போட தேவையில்லை, அந்த தயிர்லேயே நல்லா தண்ணி இருக்கும், அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எடுத்து வச்சிருக்க சிக்கன் அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனும் இதே மாதிரி நல்லா ரெண்டு சைடும் கவர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாஸில். சிக்கன் வந்து அட்லீஸ்ட் 1 hour ஆகுது இந்த மசாலாஸில் ஊறணும். உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் நைட்டுக்கு டின்னருக்கு சிக்கன் ரெசிபி பண்ணுறீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு அப்புறமா ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 3 hours நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் ஊறுதோ அந்த அளவுக்கு டெண்டராக ஜூஸியாக நல்லாயிருக்கும். இது ஒயிட் சாஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த சாஸ் இந்த சிக்கனோட ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 35-45 minutes வரைக்கும் சிம்லேயே நல்லா குக் ஆகட்டும். நம்ம இந்த மாதிரி தவாலையே கூட செஞ்சுக்கலாம். அந்த தந்தூரி அடுப்பு இல்லாதவங்க, அப்புறம் அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகணும் சிக்கனை. இந்த சிக்கன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு வித்தவுட் அவன். இந்த சிக்கனுக்கு நான் பிளெயின் நான் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நான் கார்லிக் நான் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன்,
அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.